எதுக்குமா இப்ப இவ்ளோ கோவப்படுற? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா சொல்லிட்டு தானே போவ? என்ன தெருவுல விட்டுட்டு சொல்லாம போற அளவுக்கு அப்படி என்னமா அவசரம்? ஏண்டி எங்க போனாலும் உன்கிட்ட காரணம் காரியம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகணுமா? நீ என்ன தனியா வரக்க? உன் புருஷ கூட தானே இருக்க? உன் அருமை தங்கச்சி சொன்னால சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தாரு. அப்புறம் எதுக்காக இப்படி நொய் நொயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? வேண்டாத சொந்தம் வந்து என் தலை எழுத்து என்ன அழைச்சிட்டு போயிடுச்சு. இப்ப உனக்கு வேலை அவரையும் எல்லாத்தையும் சொன்னாதான் வீட்டு வேலை ஏதாவது செய்வியா? போ, போய் துணியை காய வைக்கிற வேலையை பாரு. போ. மயிலா, அம்மாக்கு என்ன ஆச்சு? என்னடி ரெண்டு பேரும் ஜாடமடியா பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்க போனேன், எதுக்கு போனேன், யார் வீட்டுக்கு போனேன் உன்கிட்ட மொத்தமா விலாவரியா சொல்றேன். இதோ உன் தங்கச்சி கையில், அவளையும் கூட்டுவா. அவ வந்து திரும்ப நீ கேட்ட கேள்வி எல்லாத்தையும் என்கிட்ட கேப்பா. ஒவ்வொருத்தருக்காலும் என்னால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. கூப்பிடு உன் தங்கச்சிய. எங்கடி கையில சத்தத்தைய காணோம்? எங்க அவ? அம்மா, நான் தான் ஒரு வேலையா வெளியே அனுப்பி வச்சிருக்க. அக்கா வெளியில போயிருக்க. ஏண்டி அப்பவே கையில கையிலன்னு கத்திக்கிட்டு இருந்தல, அப்பவே ஏண்டி சொல்ல? இல்லம்மா, மயில் சொல்லிதான் கையில் போயிருக்கா. ஏண்டி அவள எங்கடி அமுச்சு வச்சிருக்க? அம்மா பக்கத்துல தான் அனுப்பி வச்சிருக்கேன். எப்ப போனா? காலையிலே போயிட்டம்மா. காலையில போனப்ப இன்னேரம் வரைக்கும் ஏண்டி வீட்டுக்கு வரல? அப்படியே ஒரு ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்குமா. ஃப்ரெண்ட பாக்க போனாளா? எங்க இருக்கா அவ ஃப்ரெண்ட்? இப்பதானம்மா வீட்டுக்கு வந்த. கொஞ்சம் பொறுமையா இருந்த பார். நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நீ அவளுக்கு போன போடு. போன போன அம்மா கையிலுக்கு போன போடுறி. அம்மா அக்கா போன்ல சார்ஜ் இல்ல போல இருக்கு. போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வருது. அப்புறம் கூட நான் போன் பண்ணி பேசிக்கிறேம்மா. ஏண்டி நான் கையில் எங்கன்னு கேட்டதுக்கு நீ சொல்ற பதில் எனக்கு நம்புற மாதிரி இல்ல. ஆண்டவா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து என்ன வாதிக்கிறியே? இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? ஒருத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்த அவளுக்கு பிரச்சனை, அடுத்தவளுக்கு வேலைக்கு போன இடத்துல பிரச்சனை. இவளை ஒருத்தையாவது வீட்டோட வச்சு நல்ல பேரோட கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னா அதுல எப்படி பண்றீங்க? இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? சத்தமா படி மயில. அம்மா இன்னும் மன்னிச்சிருங்க. சின்ன வயசுல இருந்தே பணக்காரியா வாழணுங்கிறதுதான் என் லட்சியம். அது உங்களால நிறைவேற்றி வைக்க முடியாத. என்ன அரண்மனையில வாழ வைக்கிற ராஜகுமாரன் கிடைச்சிட்டாரு. நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துட்டேன். அவரோட சேர்ந்து வாழ வெளியூர் போற. Oh
என்னமா இதெல்லாம்? மூணுல ஒண்ணு என் கைவிட்டு போயிடுச்சு. அவளை நத்தால முடிக்கிட்டேமா. இனிமே இந்த வீட்டுல அவ பேச்ச எடுக்க கூடாது. அவ பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது. அம்மா, வேலையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, கல்யாணம் ஆகி பூந்த வீட்டுக்கு போனாலும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம கைய அவங்க விடவே மாட்டாங்க ஆண்டவரே. ஆனா ஆம்பளை பசங்க அப்படி இல்லைங்க ஆண்டவரே. தேவை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கைய புடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சுயமா யோசிச்சு முடிவெடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம கைய உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னாலும் அவங்க நல்ல வழியில போயிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லைங்க ஆண்டவரே. தப்பான ரூட்டை புடிச்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை நரகம் ஆயிருங்க ஆண்டவரே. நம்ம வார்த்தைய அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு நாம கோபப்பட பதிலுக்கு அவங்க எகிர கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி ஆயிருங்க ஆண்டவரே. வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் காணாமே போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை புள்ளைய பெற்றுக்கிறது தான் வர ஆண்டவரே. ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்கிறது சாபம். நீங்க எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணீங்களோ தெரியல, இப்படி ஒரு சாபத்துக்கு ஆளாயிட்டீங்க. இதோட பலனை இன்னும் எத்தனை நாளைக்கு என்னென்ன விதத்துல அனுபவிக்க போறீங்களோ. போதும் பரமர, ஏற்கனவே நான் நொந்து போய் வந்திருக்கேன். நீங்க வேற எதையாவது சொல்லி என்ன நோகடிக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க ஆண்டவரே. என் மனசுல பட்டதை சொன்னேன். நான் உங்களுக்கு டிஃபன் சொல்லிட்டு போட்டுமா? வேணாம் பரமர, எனக்கு பசியும் இல்ல, சாப்பிடணும்னு தோணல. தேவைப்பட்டா நானே சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிங்க ஆண்டவரே. நில்லடா, எங்கடா போயிட்டு இருக்க? ரொம்ப டயர்டா இருக்குமா, மேல போய் படுக்க போறேன். ஏன் டேய், நீ போய் படுத்துட்டீனா அப்பாக்கு சாப்பாடு யாரா கொண்டு போய் கொடுத்துட்டு வரது? என்னடா வெற்றி, சும்மா படுத்திருக்கிற நேரத்துல நீயே போய் அப்பாக்கு குடுத்துட்டு வரலாம்ல? எதுக்கு? திரும்பவும் நானும் அவரும் அடிச்சுக்கிறதுக்கா? பொம்பளை புள்ளைய பெத்துக்கிறது வர ஆண்டவரே. ஆம்பளை புள்ளைய பெத்துக்கிறது சாபம். நீங்க எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணீங்களோ தெரியல, இப்படி ஒரு சாபத்துக்கு ஆளாக்கீங்க. இதோட பலனை இன்னும் எத்தனை நாளைக்கு என்னென்ன விதத்துல அனுபவிக்க போறீங்களோ. சிசு பாவம் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்குங்க. நீங்க எந்த உசுரை தூக்கி எறிய சொன்னீங்களோ அந்த உசுரகிட்டே போய் மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே பரிகாரம். நீங்க கேட்கற மன்னிப்ப அந்த உசுறு முழு மனசோட ஏத்துக்கணும். அன்னைக்குதான் இந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை. உங்களை பாக்குறதுக்கு எங்க யாருக்குமே இஷ்டம் இல்ல. எங்களை தேடுறதையோ எங்க கூட பேசணும்னு நினைக்கிறதையோ இதோட விட்டு இன்னொரு தடவை எங்களை தேடுறேன்னு தெரிஞ்சது. அடுத்த நாளே நானும் என் பொண்ணுங்களும் இந்த ஊரை விட்டு போயிடு. இத பாரு, இந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வா. இத பாருறா, அவர் கோவப்படுற மாதிரி எதுவும் பண்ணாத, அவர் சந்தோஷப்படுற மாதிரி நாலு வார்த்தை பேசிட்டு வாடா. முடியாதுமா, அம்மாக்காக இது கூட செய்ய முடியாதா? உங்களுக்காக வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்குது. அவனாவது எனக்கு சாப்பாடு கொண்டு வர்றதாவது கனவு கனவு கண்டிக்கலாம். இருங்க, நான் போய் தம்பி கூட்டு வரேன். ஆண்டவரே,
பாருங்க பையன் பரிமாறி நீங்க சாப்பிடுறது ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம். ஆனவரே நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, அப்புறம் நான் வேற சாப்பிடணும். பரமரே மனசு இப்பதான் ரொம்ப நிறைவா இருக்கு. அப்பா இப்ப ஒத்துக்கிறீங்களே. ஏ தம்பி நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லப்பா. என்னப்பா பண்றீங்க? உனக்காக தான்டா போடுறேன். நீ என் கூட உட்காந்து சாப்பிடு. இல்லப்பா எனக்கு பசிக்கல, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க இப்போ. உட்கார்றான்ல என் கூட உட்காந்து சாப்பிடுறான்னு சொன்ன என் பயந்து நான் தான் சொல்றேன்ல, என்ன விட்டுருங்க. உங்க சாப்பாட்டுல எல்லாம் என்னால பங்கு போட்டுக்க முடியாது. ஏன்டா முடியாது? இல்ல ஏன் முடியாதுன்னு? ஆளுக்கு ரெண்டு வாய் சாப்பிட்டா கூட போதும்ல. இப்ப நீ என் கூட சாப்பிடுற. உக்காரு உக்காருங்கிற உக்காரா குடி, நல்லா பெசஞ்சு சாப்பிடு. எனக்கு வேண்டாம் சொன்ன கேளுங்க. இப்ப நீ சாப்பிடுற, சாப்பிடு மரியாதையா? நான் எதுக்கு சாப்பிடணும்? என்னால முடியாது. உக்காரா உக்காரா உக்காரு. நீ மட்டும் இத சாப்பிடல, உன்னை நான் சுட்டுவேன். அள்ளி எடுத்து சாப்பிடுற. சாப்பாடு இதுல என்ன விஷமா கலந்துருக்க? ஆமா விஷமா கலந்துருக்க. உயிரை கொள்ற விஷம் இல்ல, ஒரு 3 மாசத்துக்கு உன்னை முடக்கி போடுற விஷம். அவங்களோட முடிவுப்படி பையன் தான் பிறக்கும். ஒருவேளை அவங்க வார்த்தை சுசிலா. கடைசி காலத்துல அவங்க நம்ம கஞ்சி ஊத்தி காப்பாத்த மாட்டாங்க. ஆனா ஆம்பளை பசங்களா இருந்த விஷயமே வேற. கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மள காப்பாத்துவாங்க, கஞ்சி ஊத்துவாங்க. ஏன் கல்யாணம் பண்ணும் போது மருமகளை நல்ல காசு வசதியோடு கூட்டிட்டு வருவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா உலக வாழ்க்கைங்கிறது அப்படிதான் இருக்கு. அதுக்குன்னு நம்ம பொம்பளை பிள்ளைய வெறுத்துற முடியுமா? நான் வெறுக்கவே சொல்லியே சுசிலா. ஏற்கனவே நான் சேர்த்து வச்சதையும் இனி நான் சேர்க்க போறதையும் கரைக்கிறதுக்கு என்ன 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. 3வதா திரும்ப ஒண்ண நான் சமக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. தபா நீ சாமி கிட்ட வேண்டுவியோ இல்ல டாக்டர் காலில் விழுந்து கெஞ்சுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு 3வதா பிறக்கிறது பையனா தான் இருக்கணும். அது மட்டும் நடக்கல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.
நான் சொல்றேன், அந்த நிமிஷமே நான் செத்து போயிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மனசு வெறுத்து போச்சு கஸ்தூரி. இப்படி எல்லாம் நடந்துக்குவான்னு நினைச்சா நான் ஒரு ஆம்பளை புள்ள வேணும் வேணும் தவம் இருந்து பெத்தேன். என் புள்ளையே என்ன கொல்றதுக்காக நான் கண்ணுல வச்சு வளர்த்தேன் கஸ்தூரி. அப்படி என்னடி நான் பாவம் பண்ணேன் உனக்கு? அப்படி என்ன வன்மா உனக்கு என் மேல? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க. வெற்றிக்கு உங்க மேல கோபம் இருக்குதா? அதுக்காக அவன் உங்களை கொல்ற அளவுக்கு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டான்? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கண்ணு முன்னு தெரியாம கட்டை எடுத்து தலையில அடிச்சு ஓடனவன் தானே அவன். சுயநலத்துக்காக அவன் என்ன வேணா செய்வாண்டி. நம்ம பேரை சொல்றதுக்கு பரம்பரையை காப்பாத்துறதுக்கு தான் பையனை பெத்து கொடுத்தேன்னு நினைச்சேன். ஆனா ஆணி வேறையே அழிக்க பிறந்தது இப்ப தானே தெரியும். கஞ்சி ஊத்துறதுக்கு பதிலா விஷம் கொடுத்து கொல்ற பிள்ளையெல்லாம் நான் பெத்திருக்கேன். எனக்கு வாரிசே இல்லாம போயிருக்கலாம். அந்த ராஸ்கல் இப்ப வீட்டுக்கு வரட்டும். அவன் செஞ்சதை எவ்வளவு பெரிய பாவம்னு நான் புரிய வைக்கிறேன். இனிமே அவனுக்கு புரிய வச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆம்பளை புள்ளதான் வசதி நான் நம்பிட்டு இருந்தால அதெல்லாம் இப்ப தப்புங்கறத என் மண்டையில அவன் தெளிவா புரிய வச்சிட்டான். எப்ப அவன் என்னையே கொல்ல துணிஞ்சிட்டானோ அப்பவே எனக்கு மனசு வெறுத்து போச்சு. இப்பவே இந்த நிமிஷமே நான் அவனை தலைமுழுகிட்டேன் கஸ்தூரி. இனிமே அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அப்பனும் இல்ல. எங்களுக்குள்ள இருந்த இந்த அப்பன் புள்ளங்கிற உறவெல்லாம் இத்தோட முடிஞ்சு போச்சு. எனங்க ஹலோ ஹலோ, நான் வர்றதுக்குள்ள உன் புருஷன் உனக்கு போன பண்ணி எல்லாத்தையும் புலம்பி தள்ளிட்டாரா? புலம்பாம என்னடா பண்ணுவாரு? ஆம்பளை பிள்ளைதான் வேணும்னு தவமா இருந்து பெத்த புள்ளடா நீ, அவரே விஷம் வச்சு கொல்ல பாக்குறியே, அந்த மனுஷனால எப்படி தாங்கிக்க முடியும்? அவர் கொல்றதுக்காக நான் உனக்கு விஷத்தை வைக்கலாமா? அவர் சும்மா உன்கிட்ட சீனை போட்டுட்டு இருக்காரு. டேய், அவரு சொன்னதை விட நீ சாப்பாட்டுல விஷம் கலந்தியா இல்லையா? ஆமா கலந்த. இப்ப என்ன, அவர் செத்தா போயிட்டேன். இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? நீ பண்ண பாவத்துக்கு உன்னை வெட்டி போட்டிருக்கணும்டா. பெத்த அப்பாவுக்கு புள்ள செய்யற காரியமாடாது. உசுரா நினைச்ச புள்ளையே எம்மனா நிக்கிறத பார்த்து அந்த மனுஷன் எப்படி துடிச்சு போயிருப்பாருன்னு உனக்கு தெரியுமாடா? உண்மை தெரிஞ்சும் அந்த மனுஷன் உசுரோட இருக்கிறது பெரிய விஷயம்டா. மா, அவர் சொன்ன கதையை நம்பி நீ இப்படி ஓவரா எகிறாதம்மா. உயிர் போற அளவுக்குலாம் அது ஒன்றும் எவிடன்ஸ் கிடையாது. சாப்பிட்டா கொஞ்சம் கை கால் விளங்காம போகும். நாலஞ்சு மாசத்துக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது. படுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். என்னை இவ்வளவு நாள் உள்ள வச்சு வேடிக்கை பார்த்தாருல, அவரும் நாலஞ்சு மாசம் படுத்தே கிடக்கட்டும். இப்ப என்ன கேட்டு போச்சு? கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றதுனால சம்பளம் வந்துற போது மெடிக்கல் செலவையும் அவங்களே பாத்துக்க போறாங்க. அப்புறம் என்ன கஷ்டம் உனக்கு? சே, வாய மூடு. செஞ்ச பாவத்தை நினைச்சு வருத்தப்படாம கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம எப்படி அவனால இப்படி இருக்க முடியுது? அந்த மனுஷனை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? ஆம்பளை பிள்ளை வேணும்னு அவர் ஏங்கின ஏக்கமோ தவிச்ச தவிப்போ எனக்குதான் தெரியும். வெச்சு பிறந்ததுல இருந்து உன்னை நான் மறந்துட்டே கஸ்தூரின்னு என்கிட்ட சொல்லி அப்பப்ப வருத்தப்பட்டிருக்காரு. கட்டின பொண்டாட்டிய மறக்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை முழுக்க நீதாண்டா இருந்திருக்கிற முட்டாள். உன்னை தாண்டி அந்த மனுஷனுக்கு வேற எந்த யோசனை இல்லடா. உன் மேல அவ்வளவு உசுரா இருந்தவரை போய் கொல்ல பாத்திருக்கேடா? நீ எல்லாம் பிள்ளையாடா? நடக்க கூடாது நடந்துருச்சு. அதையவே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அதுல இருந்து வெளியே வாங்க. உங்க கண்ணில் கண்ணீர் வர்றதை என்னால பார்க்க முடியல. தயவு செய்து கண்ணை தொடங்க ஆண்டவரே. பரமரே, பசங்களை பெக்கிறதே நம்ம தளர்ந்து போகும்போது அவங்க நம்மளை காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கையில தான். ஆனா எனக்கு நான் பெத்த பையன் நான் திங்கிற சோத்துலயே விஷத்தை கலந்துட்டான்ல, அத நினைக்க நினைக்க என் மனசு ஆற மாட்டேங்குது பரமரே.
நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. எல்லாருமே தப்பு பண்றது சகஜம். ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வர்றப்ப தம்பி திருந்தி வந்துடும் நம்ம நினைச்சோம். தம்பி மாறல, இப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு நம்ம நினைக்கல. இத வெளியே சொன்னா நமக்கு தாங்க மானக்கேடு. அதையவே நினைச்சிட்டு இருக்காதீங்க ஆண்டவரே. வாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரலாம். அப்பதான் மனசுக்கு ஒரு மாற்றமா இருக்கும். பரமாரே கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க பிளீஸ். இல்ல ஆண்டவரே, நான் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்கக்கா. வெற்றி சாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா புதுமணி. சார் மேல இருந்த கோபம் எல்லாம் போய் மனசு மாதிரி வந்திருக்கானேன்னு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம். பையனும் தன்னை புரிஞ்சிட்டு வந்திருக்கானேன்னு சாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பையனையும் தான் கூட உட்கார்ந்து சாப்பிட சொன்னாரு. அவன் வண்டவாளம் அப்பதான் வெளியே வந்துச்சு. சாருக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டுல வெற்றி விஷம் கலந்து எடுத்துட்டு வந்திருக்காமா? இல்ல என்னக்கா சொல்றீங்க? அப்பாவுக்கு போய் என்னால நம்பவே முடியல. வெளியிருந்து பாக்குற நமக்கே இப்படி இருக்குன்னா ஆண்டவரோட நிலைமைய யோசிச்சு பாரு புதுமணி. சார் அந்த சாப்பாடு சாப்பிட்டாரா? சாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல புதுமணி, ஆண்டவருடைய நல்ல நேரம், ஒரு வாய் கூட எடுத்து வைக்கல. பையனோட சேர்ந்து சாப்பிடணுங்கிற ஆசையில அவனை கூப்பிட்டாரு. அவன் முடியவே முடியாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணதும் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவன் சாப்பிட்டுதான் ஆகணும்னு துப்பாக்கி காட்டி மிரட்டணும்னு அவன் உண்மையை சொல்லிட்டு ஓடிட்டான். பெத்த பையனே இப்படி செஞ்சுட்டான். என்ன சார் ரொம்ப நொந்து போயிட்டாரு. என் சாப்பாட்டுல விஷ வைக்க அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவனுக்கு என் மேல கோபம் இருந்திருந்தா என்ன கண்டபடி திட்டி இருக்கலாமா? இல்ல வாடா போடான்னு மரியாதை இல்லாம கூட பேசிருக்கலாம். ஆனா பெத்த அப்பனுக்கே சாப்பாட்டுல விஷம் வைக்கலாம்னு எப்படி தோணுச்சு? அவ்வளவு கோபம் வர அளவுக்கு நான் அவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல என் பையன் ஜெயிலுக்கு போனதை என்னால தடுக்க முடியலதான். ஆனா அவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் எத்தனை தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்தேன்னு உனக்கு தெரியாததா? அப்படிப்பட்ட எனக்கு இப்படி செய்யறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தான் தெரியல. அத நினைக்க நினைக்க இப்ப இப்படி வருத்தப்பட்டு நிக்கிறத விட அவன் வச்ச விச சாப்பாட்ட சாப்பிட்டு அப்பவே செத்து போயிருக்கலாம்னு தோணுது மயிலு. சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க, கோவத்துல அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு சார். அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டான். இல்ல மயில், என்ன முடக்கியே ஆகணும்னு திட்டம் போட்டு தான் அவன் இதை செஞ்சிருக்கான். அப்படி திட்டம் போடுறப்போ பழத்தெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரலையா? என் பாசம் அவனுக்கு புரியலையா? அதை யோசிக்கும் போது அவன் மனசாட்சி அவனுக்கு உரிச்சலையா? என்ன இங்கே இருந்துட்ட? என்ன மயில? இதான் சார் சுசிலா அம்மா வீடு. மயில என்ன வீடு பூட்டி இருக்கு? அதான் எனக்கும் புரியல சார். ஐயா சுசிலா அம்மாவை நாங்க பாக்கலான்னு வந்தோம். வீடு பூட்டி இருக்கு, எங்கயாவது வெளியே போயிருக்காங்களா? ஆமாம்மா, இடைய காலையிலேயே குடும்பத்தோட அவங்க கிளம்பிட்டாங்கம்மா. ஐயா எப்ப வருவாங்கன்னு தெரியுமா?
அவங்க எப்படி வருவாங்க? ஐயா, ஏன் அப்படி சொல்றீங்க? வீட்டை காலி பண்ணி சாமான் சட்டை எல்லாம் வண்டியை பிடிச்சி ஏத்திட்டு போயிட்டாங்க. அவங்க எந்த ஊருக்கு போறேன்னு ஏதாவது சொன்னாங்களா? நானும் இதைத்தான் கேட்டேன். ராமரு வனவாசம் போன மாதிரிதான் என் குழந்தைகளை தூக்கிட்டு இங்க வந்தேன். யார வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தனோ அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், அதனால போறேன்னு சொன்னாங்க. என்ன தேடி யாராவது வந்தா இனியாவது என்ன நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொல்ல சொல்லி சொல்லிட்டு போனாங்க. பாவம், அத போய் எங்க போறன்னு எப்படி கேக்குறது? சார், என்னாச்சு சார், ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்க? சுசிலா கிட்ட மன்னிப்பு கேட்டு இன்னைக்காவது என் பாரத்தை இறக்கி வச்சிடலாம் நினைச்சு. சாகர வரைக்கும் நீ குற்ற உணர்வோட தான் அலையணும் சுசீலா சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா. மயில என்ன மாதிரி பாவிங்க, மன்னிப்பு கேட்கற தகுதி கூட இல்லைன்னு அவ நினைச்சிட்டால. அதுதான் தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? காலமும் சூழ்நிலையும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சார். அந்த அம்மா இப்ப கோவத்துல இருக்காங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அவங்க கோபம் குறைஞ்சு கண்டிப்பா உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிற காலம் வரும் சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மயில, ஏன்னா நான் அவளுக்கு செஞ்ச கொடுமை அப்படி. கடைசி வரைக்கும் அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி சாவறதுதான் என்னோட விதின்னு நினைக்கிற மயில. எனக்கான தண்டனையும் அதுதான். தப்பு பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் காரணம் ஆயிட்டேன். என் நம்பரை கொடுத்து அந்த பையன் போன் பண்ணும் போதே நான் உன்கிட்ட சொல்லிருக்கணும். ஜீவா சார், நீங்க எதுக்கு சார் சாரி எல்லாம் கேக்குறீங்க? என் அக்கா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இல்ல மயில, கையில என் போன் நம்பரை கொடுத்து அந்த பையன் எனக்கு கால் பண்ணும் போதே நான் உன்கிட்ட சொல்லி வான் பண்ணிருக்கணும். ஆனா சரி விடு மயில, இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லு, நிச்சயமா என்னால உதவி பண்ண முடியும். வேண்டாம் சார், இத பேசி தீக்கிற பிரச்சனை இல்ல, கொடுத்து தீக்கிற பிரச்சனை. கொடுத்து தீக்கிற பிரச்சனையா? என்ன கொடுக்கணும்? பணம் சார், அதுவும் 2 லட்சம். 2 லட்சமா? கையில் பண்ண வேலைதான் உங்களுக்கு தெரியுமே சார். நாளைக்கு காலையில குருமூர்த்தி சாருக்கு நான் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். இங்கேயாவது கடனா கிடைச்சா எதையாவது சீட்டு கீட்டு போட்டு கடனை அடைச்சிடலாம் சார். மயிலு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நாளைக்கு நான் உனக்கு பணம் தரேன், நீ கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. ஓகேவா? உங்ககிட்ட பணம் இருக்கா சார்? மயிலு, அடமானம் வைக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட ஒண்ணு மிச்சம் இருக்க. மயிலு, மானம் மரியாதை அதுதான் நம்ம கிட்ட இருக்குல்ல. ரோஷத்தை விட்டு அப்பா கிட்ட போய் நின்னுவைய, என்ன வேணும்னு கேவலமா திட்டுவாரு, ஆனா பணத்தை கொடுத்துருவாரு. மயிலு, டோன்ட் வரி மயிலு, இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? நாளைக்கு உனக்கு பணம் ரெடியா இருக்கும், ஓகேவா? ஹாப்பியா இரு. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். எனக்காக நீங்க போய் பணமும் கேட்க வேணாம், அவமானப்படவும் வேணாம். மயிலு, இங்க இருக்கிறது எங்களுக்கு கௌரவமா படல, அதனாலதான். இப்ப உங்களுக்கு என்ன கௌரவம் இங்க குறைஞ்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்க மாமா?
சும்மா மாமா மாமன் எது கெடுத்தாலும் கேள்வி கேட்டு பாடம் எடுத்துட்டு இருக்கிய, இதான கௌரவ குறைச்ச. ஐயோ மாப்பிள, இந்த வீட்டு நிலைமை தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? இங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆறுதல் ஆதரவு நீங்க தானே மாப்பிள. கரெக்ட் அத்த, நாட்டுராய மகன் நாட்டு யாழ பிறந்தவன், ஆனா மலருக்காக நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன், எங்க அப்பா முன்னாடி சவால் விட்டு வந்திருக்கேன், வாழ்ந்து காட்ட வேணாமா? மாமா நிச்சயமா நீங்க நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க, அதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா கொஞ்சம் காலம் ஆகட்டும் மாமா, அக்காக்கு குழந்தை பிறந்ததும் நீங்க தாராளமா போலாம் மாமா, பிளீஸ் மாமா. மாப்ள இனிமே நாங்க யாரும் உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டோம், தங்க கொடுத்து மட்டும் பேசாதீங்க மாப்ள, உங்களுக்கு எடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு எங்கயா இருக்கிறோம், நன்றி மாப்பிள. நன்றி எல்லாம் இருக்கட்டும், எங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்ப வேணாலும் வருவேன், அதுல யாருமே குறுக்க வரக்கூடாது, சரியா? சரிங்க மாப்ள. சரி மலரு, அத்தையோட வார்த்தைக்கு மரியாதை கொடுப்போம். செஞ்சு போயிருப்பா. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பாக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். பெருசா கட்டிட்டு இருக்காரு, சொன்னா கேளுப்பா, போயிட்டு அப்புறம் வாப்பா. ஸ்டேஷன் முன்னாடி நின்று இப்படி கலாட்டா பண்றது ரொம்ப தப்புப்பா. அங்கிள், நான் கலாட்டா பண்ண வரல, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறீங்களா? இத நான் உள்ள போறதுமா, எனவே ஓவரா உள்ள போறதுனால நீங்க இந்த மாதிரி பண்ற, மறுபடியும் உள்ள போறேங்கறிய சொன்னா புரிஞ்சுக்கப்பா. இங்க பாரு, ஆண்டவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அங்கிள், ஐ அம் எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆஃப் தி ஸ்டேட், எனக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தான் நீங்க உங்க இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருக்கீங்க. என் பிரச்சனையை தீர்க்கறத விட அப்படி என்ன அவரு மீட்டிங் முக்கியம், கூப்பிடுதா அவரை. தம்பி குடிச்சிட்டு வந்து நீங்க போய் பேசுனீங்கன்னா சண்டை தான் வரும், என்ன விஷயம் கேட்டு சமாதானமா பேசி அனுப்பிடுறோம், நீங்க உள்ள போங்க ஆண்டவரே. இவங்கிட்டலாம் பொறுமையா பேசின வேலைக்கு ஆகாது, ரெண்டு போடு போட்டா தான் இவன் எல்லாம் அடங்குவான். ஏன் ட்ரீட்மெண்ட் தான் இவனுக்கு சரியா அவர் முடிஞ்சு நான் பாத்துக்கிறேன். அவர்கிட்ட யார் பேசினாலும் அவருக்கு இப்ப புரியாதுங்க. சார் வேணா சார், நீங்க போன சார் சொன்ன மாதிரி பிரச்சனை தான் பெருசாகும், நாங்க வெற்றிய சமாளிச்சு அனுப்பிடுறோம் சார், நீங்க உள்ளேயே இருங்க சார், பிளீஸ் சார். ஆண்டவரே சொன்னா கேளுங்க, உள்ள போங்க. வெற்றி சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, கட்டின லுங்கி எல்லாம் அவந்து போய் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நின்றுட்டு இருக்க பாரு, உனக்கே இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா? எனக்கு எதுக்கு அசிங்கம், நான் என் சட்டையும் சேர்த்து கட்டி விடுவேன், அது ஏ இஷ்டம், நீ யாரு என்ன கேள்வி கேக்குறதுக்கு? வெற்றி, போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க, உன்னால உன்னை பெத்தவங்களுக்கு எவ்ளோ அவமானம்னு யோசிச்சு பாத்தியா? உன்னை இவ்ளோ காலம் பெத்து வளர்த்து ஆளாக்குனவங்கள எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற? என்னதான் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களே, என்ன பத்தி அவங்க யோசிக்காதப்போ அவங்க பத்தி நான் எனக்கு யோசிக்கணும்? உள்ளே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் ஏன் அவங்கள நினைச்சு வருத்த பண்ணும்? அந்த காலம் முடிஞ்சு போச்சு, இனிமே நான் அவங்கள திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி அவங்க சொல்லி சொல்லி பழிவாங்குவேன், என்கிட்ட இருந்து அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் தப்பிக்க முடியாது.
போதையில இருக்க இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். நான் இவன் கைய புடிச்சுக்கிறேன், நீங்க இந்த லோகி கட்டி விடுங்க. அமைதியார் வெற்றி, நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறது இங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் மானம் தாண்டா போகும். என்ன ஜெயில தள்ளி முதல்ல கேவலப்படுத்தினதே நீதான். என் மானம் போறத பத்தி உனக்கு கவலை? நான் உன் கூட பிறந்தவ மாதிரி வெற்றி, நீயும் எனக்கு தம்பி மாதிரிதான். தம்பிக்கு ஒரு அசிங்கம்னா ஒரு அக்காத சரி பண்ணதா துடிப்பாளே தவிர வேடிக்கை பாத்துட்டு நிக்க மாட்டா. ஆண்டவரே, கோயில் பிரகாரத்தை சுத்தோம்னா நீங்க இப்படி போகணும் அப்படி போக கூடாது. என் வேண்டுதலை நிறைவேற்றுன்னு நான் அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன். அங்க பிரதர்ஷனமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆண்டவர. அது உங்களுக்கு. அது சரிதான் ஆண்டவரே, நீங்க பிரகாரம் சுத்தி வந்தா போதும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் தான். எதுக்கு வீணா சாமிக்கு சிரமம் கொடுக்குறீங்க? ஆமா சார், மனசார வேண்டிக்கிட்டாலே உங்க பிரார்த்தனைய சாமி நிறைவேற்றிடும். அங்க பிரதர்ச்சனால வேணா சார், நீங்க பிரகாரத்தை சுத்தி வந்துருங்க. மயிலு, உண்மையாவே உனக்கு என் மேல அன்பு அனுதாபம் இருந்தா அதை இதுல காட்டாத. நான் உங்ககிட்ட சொன்னேன், அதுல காட்டு, அது போதும் எனக்கு. புதுமணி, ஆண்டவரோட வேண்டுதல் என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, ஆனா நீதான் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிற. என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, அது இப்படி குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இப்படி நடிக்கிற? நிஜமாலுமே நீயே மிகப்பெரிய நடிகை. இங்க பாரு, எங்கிட்ட நடிக்கிறத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா ஆண்டவரோட நிலைமை இருக்குல்ல, அதை நினைக்கிறப்ப தான் எனக்கு கவலையா இருக்கு. முடிஞ்சு போன வாழ்க்கை எரிஞ்சு போன பேப்பர் மாதிரி. பேப்பரை கிழிச்சு போட்டா கூட எப்படியாவது ஒட்ட வச்சுக்கலாம். எரிஞ்சு சாம்பல் ஆனது என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, அதை புரிஞ்சுக்காம சாம்பலுக்கு உயிர் கொடுக்கணும்னு ஆண்டவர் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாரு. இப்ப இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்க பாக்கணுமே தவிர தொலைச்சதை தேடி அலையறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆண்டவர் தான் கிறுக்குத்தனமா பண்றாருன்னா அந்த அம்மாவது பெருந்தன்மை நடத்துக்கலாமல்ல? ஆண்டவரை பழிவாங்க இதுதான் சமயம்னு அலை விடுறாங்க. இங்க பாரு, இதெல்லாம் உன்னாலதான் முடிவு கொண்டு வர முடியும். ஆனா நீ ஆண்டவர் மேல் இருக்கிற வெறுப்புல அவரை தவிக்கி விட்டு வேடிக்கை பாக்குறிய. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவரை கட்டம் கட்டி அடிச்சா அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவார் பாவா? பிரதர்ஷனம் பண்ணா யாராவது கூட தண்ணி ஊத்திக்கிட்டே போகணும். இவர் கூட யாரும் வரல போல, அதான் தனியாவே அங்க பிரதர்ஷனம் பண்றாரு. என்ன பண்றது? முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்கப்பா. அது வரைக்கும் அந்த சாமியை நினைச்சாலும் நீங்க பார்க்க முடியாதுப்பா.
செஞ்சு கொடுத்த சத்தியம் உண்டா? என்ன கட்டி போட்டிருக்கப்பா. கடைசி பொண்ணையும் பார்த்து பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும் நான் தேடல. ஒரு அப்பனாவும் புருஷனாவும் எனக்குள்ள இருக்கிற பாசம் அவங்களை தேடி தேடி தவிக்குது. எனக்கு அந்த உரிமையை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த உரிமையோட நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷ வாழ்க்கையோட இழப்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் என்னால ஈடு செய்ய முடியாது. ஆனா நான் சாகரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சங்கிற திருப்தி எனக்கு போதும். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என்ன அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணுமா? வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத கதையா? நீதான் நான் சுசீலாவை பாக்கிறதுக்கு பெரும் தடையா இருக்கிற. நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும். சுசீலாவை காட்டு, நான் உன்னை கேட்கல. அவ இருக்கிற இடத்தோட அட்ரஸ் கொடுன்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஆனா என் கடைசி பொண்ணோட போட்டோவையாவது எங்கிட்ட காட்டிருக்கலாம்ல? அதுலயும் என் கடைசி பொண்ணோட முகத்தை நான் பாக்கணும். இது தெரியாம இருக்கிறதுதான் சாமி உங்களுக்கு கொடுத்திருக்க தண்டனைப்பா. இல்ல, அன்னைக்கே நான் அவங்கிட்ட அவளோட போட்டோ கேட்டேன்ல, புடவை குடுக்க போனல, அப்பயாவது அவள ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அப்ப தோணல சார். உனக்கு தோணாது மயில? ஏன்னா என் தவிப்பு வேதனையும் உனக்கு இன்னும் புரியல. நான் படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு கல் நெஞ்சக்காரன் கூட இந்நேரம் கரைஞ்சிருப்பான். ஆனா உன் இரும்பு மனசு இன்னும் இறங்கவே மாட்டேன். என் பொண்ணோட போட்டோ வச்சு நான் என்ன பண்ணிட போறேன்? அந்த படத்தை வச்சுட்டு அவளை நான் தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா? நான் அதுக்காக எல்லாம் போட்டோவை கேட்கல. என் பொண்ணு எப்படி இருப்பான்னு பாக்கணும். என்னோட சின்ன ஆசை மயில், சின்ன சந்தோஷம், இத கூட உன்னால நிறைவேற்ற முடியாதுல்ல? கண்டிப்பா அந்த போட்டோ கிடைக்குமானு பாக்குறேன் சார். இப்ப கூட உன்னால. ஆண்டவரே, உங்களுக்கு போன் வந்திருக்குங்க. ஹலோ சார், நான் லாயர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. சாரோட பீஸ் பெண்டிங்ல இருக்கு, அதான் சார் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு சார், நாளைக்குள்ள நான் கொடுத்து அனுப்பிச்சறேன். அது விஷயமா நான் சார்ட்ட இப்பவே பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ. வக்கீல் ஆபீஸ்ல இருந்து தான் போன் பண்றாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது மயில. நாளைக்கு பணம் கொடுக்கறதா நான் சொல்லிருக்கேன். நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு அவர் செட்டில் பண்ணி ஆகணும். கண்டிப்பா சார், இவ்ளோ லேட் ஆனது எனக்கே சங்கடமா இருக்கு. நாளைக்கு நிச்சயமா அவர் பணம் அவர்கிட்ட போய் சேர்ந்துரும் சார். வேற எந்த யோசனையும் இல்லைங்க.
அங்க பிரதர்சனம் செஞ்சது, கையில கற்பூரம் ஏத்திக்கிட்டது, இந்த வேண்டுதல் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பையனுக்காக செஞ்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா இதெல்லாம் தான் முதல் சம்சாரத்தோட கடைசி பிள்ளைய பாக்கணும் சேரணுங்கிறதுக்காக பண்ண விஷயமோ? இத நல்லா யோசிங்க. அப்புறம் நிலைமை இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களை தம்பி மறந்துட்டு மொத்தமா அங்க போய் சேர்ந்துருவாருங்கோ, பரவாயில்லைங்களா? அது இந்த ஜென்மத்திலயும் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். இது நான் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை என்னால இழக்கவே முடியாது. இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் ஆவேசமா வீர வசனம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஏதாவது அதிரடி ஆக்சன்ல இறங்கினா தான் ஆண்டவர் வலிக்கு வருவாரு, இல்லாட்டி வலிக்கு விழுந்துருவாரு. அப்புறம் இன்னொரு கொடுமை என்னன்னு தெரியுங்களா? என் முத பொண்டாட்டிய கண்ணில காட்டு, என் கடைசி புள்ளைய கண்ணில காட்டுன்னு அந்த கான்ஸ்டபிள் மயில்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாருங்க. மயில, எதுக்கு தேன்மொழி மலை இவ்வளவு கோவப்படுற? இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அக்கா எடுத்துட்டு போயிட்டா, நாளைக்கு அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்ணனும் சொன்னக்கா, அதுக்கு அவ இன்ஸ்பெக்டர் திட்டிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம், இதுல 2 லட்சம் பணம் இருக்கு, முதல்ல குருமூர்த்தி கிட்ட கொடுத்து பிரச்சனைய மூடி. இந்தா உங்ககிட்ட எதுக்கா இவ்வளவு பணம்? என்கிட்ட ஏது மயில் பணம், எல்லாம் உங்க மாமா பணம் தான். அவர் தான் இப்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார்ல, நீ முத இந்த பணத்தை வாங்கிக்கோ. என்ன மயில் யோசிக்கிற? மாமா பணம்னா நீ வாங்கிக்க மாட்டியா? பணம் வேணும்னு பல பேர் கிட்ட கேக்குற, ஆனா நான் கொடுத்தா யோசிக்கிற? அது இல்லக்கா, மாமா வேற எங்கயாவது குடுக்கறதுக்கு வச்சிருப்பாரு. திடீர்னு உங்ககிட்ட வந்து பணத்தை கேட்டா நீ என்ன பண்ணுவ? அவர்கிட்ட கேட்காமதான் குடுக்கறேன், அவசரத்துக்கு இத கொண்டு போய் கொடு, அப்புறமா 2-3 நாள்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்குள்ள உங்க மாமா கேட்டா நான் பாத்துக்கறேன். முதல்ல பணத்தை புடி, இந்த பணத்தை முதல்ல அந்த சனியன் கிட்ட குடு. அக்கா, தேங்க்ஸ்கா. சரி,